வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களோட அழிவை தடுக்கிற தன்மை வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ஸ்ட்ராபெரியோட பெனிஃபிட்ஸ் என்ன, பிளஸ் அந்த ஸ்ட்ராபெரி பழத்துல நாம வந்து ஸ்ட்ராபெரி கோகோனட் மில்க் ஷேக் வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாம என்ன பழங்கள் சாப்பிடுறோமோ அந்த பழத்துல கண்டிப்பா தீவியான நம்மளுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கணும். அந்த வகையில இந்த ஸ்ட்ராபெரியில அதிகமான சத்துக்கள் இருக்குங்க. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் வந்து ஏராளமா இருக்கு இந்த ஸ்ட்ராபெரியில. சோ இந்த ஸ்ட்ராபெரி வந்து நம்ம செல் அழிவை வந்து தடுக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ ரேடியேட்டுகள் வந்து உருவாகுவதை தடுத்து ரத்தத்துல வந்து கலக்காம இது வந்து தடுக்குதுங்க. இந்த ஸ்ட்ராபெரி பழத்துல விட்டமின்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா B6 இருக்குங்க, விட்டமின் கே இருக்கு, அயோடின் இருக்கு, செலினியம், அர்ஜினன், இது போன்ற நிறைய சத்துக்கள் அதிகமா இருக்குங்க. இந்த சத்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவு பாதையை வந்து சீர் செய்யறது மட்டும் இல்லாம ரத்த செல்களை வந்து ஒழுங்கு செய்து, அது போக இல்லாம தைராய்டு போன்ற இந்த நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அது சீராக இயங்குறதுக்கும் நுண்ணிய ரத்த குழாயில வந்து அடைப்பு எதுவுமே இல்லாம ரத்த ஓட்டம் வந்து நல்ல சீரா பாயவும் இந்த ஸ்ட்ராபெரியில இருக்கக்கூடிய இந்த விட்டமின் B6, விட்டமின் கே, அயோடின், செலினியம் இதெல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸ்ட்ராபெரி பழத்துல வந்து விட்டமின் சி ஆகட்டும், தயமின், ரிஃபோஃப்ளோவின், நியாசின், பென்டோதயனிக் அமிலம், ஃபோலிக் அமிலம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. விட்டமின் ஏ இருக்கு, கண்களுக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் கே இருக்கு. இந்த விட்டமின்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அயோடின், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், இரும்பு, துத்தநாகம், செலினியம் இது போன்ற எல்லா தனிமங்களும் அமினோ அமிலங்களாகட்டும் கொழுப்பு அமிலங்களாகட்டும் ஏராளமா நிறைஞ்சு இருக்கு இந்த ஸ்ட்ராபெரியில. இதுல வந்து நம்மளுக்கு அதிகமான ஃபிளேவனாய்டுகள் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அது அஞ்சு பழத்திலேயே பாருங்களேன். இது வந்து நம்மளுடைய சாக்லேட்டு, கேக்கு, கிரீம் இதுல எல்லாமே வந்து ஒரு நிறமூட்டியா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால இது சுவையாக இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, நல்ல மனமும் தரும். அது போக இல்ல நம்மளுடைய சருமத்தை வந்து ரொம்பவே சுத்தப்படுத்தும், ஜீரண உறுப்புகளை வந்து சுத்தப்படுத்துற தன்மையும் இதுக்கு அதிகமா இருக்கு. அது போக இல்லாம யாரெல்லாம் வந்து ரொம்ப எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு வர்றதுனால கொழுப்புகள் வந்து சீக்கிரமா கரைஞ்சு போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நிறைய பருக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ வடுக்கை இதெல்லாமே தடுக்க வந்து நம்மளுடைய அந்த ஃபேஸ்ல நிறையவே இருக்கும், பருக்கள் ஆகட்டும், அந்த பருக்களோட தழும்புகள் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே போக்குறதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து ஸ்ட்ராபெரியை நிறைய சாப்பிட்டுட்டு வரதுனால இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது போக இல்லாம அந்த வடுக்குகள் எல்லாம் போய் நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரொம்பவே பளபளப்பா காமிக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சன் லைட்ல இருந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகும் இல்லையா, ஸோ அதாகட்டும். அப்புறமா வந்து அந்த யூவிஎஸ் ரேசர்னால சர்மம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பிளாக்கா இருக்கிற மாதிரி ஆகும். ஸோ அது எல்லாமே போக்கக்கூடிய தன்மை இந்த ஸ்ட்ராபெரிக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இந்த ஸ்ட்ராபெரியை வந்து நாம ஒரு ஜூஸா சாப்பிட்டுட்டு வரதுனாலையும் இல்ல அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டுட்டு வரதுனாலையும் நிறைய நன்மைகள் நம்ம ஸ்கின்னுக்காகட்டும் நம்மளுடைய செரிமான உறுப்புகள் ஆகட்டும் புது செல்கள் புதுப்பிக்கிறதுக்காகட்டும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஸ்ட்ராபெரி பழத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சி ஆகட்டும் ஃபைபர் வந்து நிறைய இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய புற்றுநோய் செல்கள் வந்து நம்மளுடைய உணவு குழாய் ஆகட்டும் இல்ல பெருங்குடல் ஆகட்டும், ஸோ இது வந்து புற்றுநோயில இருந்து பாதுகாக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஸ்ட்ராபெரி வந்து நிறைய எலாஜிக் அமிலம் வந்து இருக்கிறதுனால
தோல், நுரையீரல், சிறுநீர் பை, மார்பக புற்றுநோய் எல்லாமே தடுக்கிறதுக்கு இதில் இருக்கிற பைட்டோ கெமிக்கல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய எலாஜிக் அமிலம் வந்து நம்மளுடைய புற்று உயிர் அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறத வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மேலும் சில வகையான புற்றுநோய்களை வந்து அழிக்க உடலுக்கு உதவி புரியுது இந்த ஸ்ட்ராபெரி பழங்க. ஸ்ட்ராபெரிகளை வந்து ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்றும் பாலிபினால் வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்த இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்து அணுகாம இந்த பழம் வந்து ரொம்பவே பாதுகாக்குதுங்க. சோ இந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுடைய இதயம் வந்து ரொம்பவே பாதுகாப்பா வைக்க முடியுங்க. ரத்த அழுத்தத்தையும் வந்து ரொம்பவே கண்ட்ரோலா வச்சுக்குதுங்க. நம்மளுடைய பற்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராபெரி பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து மாலிக் அமிலம் இருக்கிறதுனால நம்மளுடைய பற்கள் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் தன்மை கொண்டு இருக்கு இல்லையா, சோ அதெல்லாமே நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்ட்ராபெரி பழத்துக்கு நிறையவே இருக்கு. ஸோ நாம் அடிக்கடி இந்த வந்து ஸ்ட்ராபெரி பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுடைய பற்கள் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தன்மை எல்லாமே போக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குங்க. அது போக இல்லாமல் நம்மளுடைய எலும்புகளை வந்து வலிமைப்படுத்துறதுக்கும் இந்த ஸ்ட்ராபெரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீங்கிய கண்களை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்ட்ராபெரிக்கு அதிகமாக இருக்கு. இதில் வந்து ஆக்சிடென்ட் பண்புகளை வந்து அதிகமாக கொண்டு இருக்கிறதுனால இவ கண் பகுதியில் வீக்கத்துக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்ட்ராபெரி வந்து நம்ம கண் வீங்கின இடத்துல ரெண்டா கட் பண்ணி அதை எடுத்து அந்த கண் இமைகளை வந்து நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமா அந்த கண் வீக்கமா இருந்துச்சுன்னா அது சீக்கிரமா போகக்கூடிய தன்மையை வந்து இது கொடுக்கும். அது போக இல்லாம ரத்த அழுத்தத்தை வந்து ஒழுங்குபடுத்தவும் இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது கூட இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப உதவி புரியுது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த ஸ்ட்ராபெரிங்க. சோ இந்த ஸ்ட்ராபெரியில விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஆன்டிபாடிகளை வந்து தூண்டுறதுக்கு இது உதவி போறது. அது போக இல்லாம நம்ம உடல்ல தொற்று நோய்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய திறனையும் வந்து இதுக்கு அதிகமா இருக்குங்க. ஆண்களுக்கு ரொம்பவே நல்லது இது வந்து இதயம் ஆகட்டும் தமனிகளுக்கு ஆகட்டும் இது ரொம்பவே பயனளிக்கக்கூடியதாக மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி பாலியல் வாழ்க்கையானது ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குங்க. இதுல இருக்க விட்டமின் சி வந்து ஆண்களுக்கு அதிக விந்தணுக்களோட எண்ணிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கர்ப்பமா இருக்கிற பெண்கள் வந்து இந்த ஸ்ட்ராபெரியை சாப்பிட்றதுனால அதுல இருக்கிற ஃபோலேட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஃபோலேட் வந்து இந்த ஸ்ட்ராபெரியில இருந்தே அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய குழந்தைகள் வந்து எந்த ஒரு நரம்பு பிரச்சனையான நோய்கள் வந்து வராம பாதுகாத்து தாயோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குதுங்க. கொழுப்பை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இதுல நிறையவே இருக்குங்க. ரத்த சர்க்கரை அளவை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அலர்ஜி எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. ஏன்னா இதுல குர்செடின் அப்படின்றது நிறையவே இருக்குங்க இதுல. சோ இது வந்து நமக்கு எந்த ஒரு அலர்ஜியும் வந்து பண்ணாம ரொம்பவே பாதுகாக்குது. இது போக இல்லாம இந்த கீழ்வாதம் இந்த கீழ்வாத அறிகுறிகள் வந்து எளிதாக்குது. இது எல்லாமே வந்து இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்கு இல்லையா, சோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தலைமுடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து ஸ்ட்ராபெரி வந்து ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா பழமா எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற அந்த இலைகள் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு பனானா வந்து ஒரு 2 பனானா நான் போட்டிருக்கேங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் 2 பேர் குடிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தரன்னா 1 பனானா போட்டுக்கலாம். ஸோ அந்த பனானாவும் போட்டுட்டு 1 டம்ளர் மில்க் போடணும். இது கூட நீங்கள் ஐஸ் கியூப் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை ஐஸ் கியூப் வேணானாங்களும் விட்டுடலாம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி அதை வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நல்லா அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட திருப்பியும் பனானா ஸ்லைஸ் மாதிரியும் ப்ளஸ் அந்த நட்ஸ் வகைகளை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்குள்ளே போடுறதும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இப்படி ஒரு டைம் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸ்ட்ராபெரி ஜூஸ், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த பனானாவும் ஸ்ட்ராபெரியும் ரெண்டும் சேர்ந்து அது கூட இல்லாமல் இந்த தேங்காவும் பாலும் 4 சேர்த்து நம்ம பண்ணுறதுனால இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்டியான நம்மளுக்கு வந்து ஒரு மில்க் ஷேக் வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த ஸ்மூத்தியை நீங்கள் வந்து மத்தியான டைமில் குடிக்கலாம், இல்லாட்டி ஈவினிங் டைமில் குடிக்கலாம். ரொம்பவே ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டம்ளர் தான் குடிக்க முடியும், ஏன்னா அது ரொம்பவே ஹெவியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி குடிங்க. இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் தமிழ் செல்வி.